மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, உயர் அதிகாரிகளே, காவல்துறை பணி நியமன ஆணை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்க வேண்டுமென்ற அடிப்படையில் பல்வேறு நல திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி வருவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையில் தமிழ்நாடு காவல்துறை தனி பெருமையோடு சிறப்பாக பணியாற்றி வருகிறது. அதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதோடு குற்றங்களும் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். இயற்கை பேரிடர் ஏற்படும் காலங்களில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை பிற துறைகளோடு இணைந்து சிறப்பாக பணியாற்றி வருவதை நீங்கள் அறிவீர்கள். அதேபோன்று சிறை துறையினரும் குற்றவாளிகளை நன்னடத்தை உள்ளவர்களாக மாற்றுவதற்கு சிறப்பான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் இந்த துறையில் அதிக எண்ணிக்கையில் காவலர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் பொது மக்களுக்கு மேலும் சிறப்பான பாதுகாப்பு வசதிகளை அளிக்க வேண்டுமென்ற அடிப்படையில் இந்த ஆண்டு காவல்துறையில் கூடுதலாக காவலர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் பெருமிதத்துடன் தெரிவித்து கொள்கிறேன். காவல்துறையில் பணியாளர்கள் உரிய முறையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமென்ற ஒரே நோக்கத்தில் இந்த அரசு ஒரு தனி வாரியத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி அதன் மூலம் இன்று வரையில் எந்த ஒரு புகாருக்கும் இடம் அளிக்காமல் சீருடை பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றார்கள் என்பதை நான் மெத்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்கிறேன். கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தின் போது நான் அறிவிப்பு வெளியிட்டதற்கு ஏற்ப இந்த ஆண்டு இந்த பணி நியமனம் நடைபெற்று காவலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சரித்திரம் படைக்கும் வகையில் 4 திருநங்கைகளும் காவலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியினை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் 6000-க்கும் மேற்பட்டவர்கள் இந்த துறையில் விரைவில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள் என்ற மகிழ்ச்சியான தகவலை உங்களுக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். இதன் மூலமாக தமிழ்நாடு காவல்துறையில் காலி பணியிடங்களே இல்லை என்ற உயரிய நிலையை உருவாக்கி உலகமே வியக்கும் வண்ணம் இத்துறையை உயர்த்துவதே இந்த அரசின் லட்சியம் என்பதை நான் தெரிவித்து கொள்கிறேன். தமிழ்நாடு காவல்துறையின் மொத்த எண்ணிக்கையில் ஏறக்குறைய 1/3 பெண் காவலர்கள் இருக்கிறார்கள். அந்த பெருமையை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னால் அது மிகையாகாது என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை தியாகராய நகர்
ரங்கநாதன் தெருவிலுள்ள மணிமேகலை அழகு சாதனங்கள் விற்பனை நிலைய உரிமையாளருக்கு திருச்சி கண்ணன் கூட்டமைப்பின் மேலாளர் எழுதும் கடிதம். அன்புடையீர், வணக்கம். 2 மாதங்களுக்கு முன்னர் தாங்கள் சில அழகு சாதன பொருட்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உடனடியாக அனுப்பி வைக்குமாறு எங்களை கேட்டு கொண்டதற்கிணங்க அவை தங்களுக்கு உரிய பாதுகாப்போடு அனுப்பி வைக்கப்பட்டது. பின்னர் அதனை பெற்று கொண்ட தாங்கள் அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டதில் சில வகை பொருட்கள் குறிப்பிட்ட நிறுவனங்களை சார்ந்தவையாக இல்லை என்றும் அவற்றை விற்பனை செய்வது கடினம் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறீர்கள். தாங்கள் எங்களிடம் ஏற்கனவே கேட்டுக்கொண்ட வகை பொருட்களைத்தான் நாங்கள் தங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தோம். இருப்பினும் தங்களோடு எங்களுக்குள்ள நீண்ட கால வியாபார தொடர்பின் காரணமாக தாங்கள் குறிப்பிடும் அந்த பொருட்களை நாங்கள் மீண்டும் பெற்று கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் குறிப்பிடும் அப்பொருட்களை தவிர்த்து மீதமுள்ள பொருட்களுக்குண்டான தொகையை எங்களுக்கு காசோலையாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள